ஓகே விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாடு சேனல் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் இருக்கு. ஒன்று லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பாத்தீங்கன்னா கீழே இருக்க வெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, அண்ட் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேன் ட்ராக், அதாவது யூடிஐயில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பேன் ட்ராக் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பிரச்சனை வருது. புதுசாக நம்ம ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறோம், இல்லை ஒரு கரெக்ஷன் அப்ளை பண்ணுறோன்னா அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு நம்ம போயிட்டு அதை என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு செக் பண்ணோம்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட், ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரணும். நமக்கு செம்ம காண்டாகும், என்னடா கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி அண்ட் நம்ம பேஜெல்லாம் ஜெனரேட் பண்ணிட்டோம், இப்போ கடைசியில் பார்த்தோம்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் வருது. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக அண்ட் தப்பாக பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சில கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் பண்ண எல்லாமே கரெக்டு தான், நீங்கள் பேஜ் ஜெனரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆனால் இதில் வரமாட்டேங்குதே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் யூடிஐயோட இந்த பேன் ட்ராக் பண்ணுற சிஸ்டம் வந்து கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது கொஞ்சம் அதில் பிரச்சனை இருக்குது. அண்ட் அதில் ஃப்ளக்ஸுவேக்ஷன் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் இது போயிட்டுருக்கு, அதனால தான் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ஃபவுண்ட்லாம் வருது. அது பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை எதுவுமே மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க. அண்ட் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் பேட்ச் ஜெனரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3-4 டேஸில் இபேன் ஜெனரேட் ஆகும். அண்ட் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கையில் கார்டு கிடச்சிரும். இது எப்போயுமே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான், நார்மலாக இப்போயுமே. அண்ட் அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல, பேன் ட்ராக் பண்ணலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வேலையை கண்டிப்பாக பண்ணிட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மெயிலில் இபேன் ரிசீவ் ஆகும் அண்ட் பேன் கார்டு கைக்கு வந்து ரிசீவ் ஆகும், அது நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அண்ட் அப்படி இருந்தாலும் சம்டைம் வந்து பழைய பேன் ஏதாவது ஒன்று நான் ட்ராக் பண்ணணும், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணேன் ஆனால் இன்னும் என் கை கிடைக்கல, அது என்ன ஸ்டேட்டஸுக்கு நான் செக் பண்ணணும். அண்டு பேன் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லித்தர போகிற இந்த மெத்தட் தான். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூகுள் குரோமாக இருக்கட்டும் அண்ட் எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் உள்ள போய்ட்டு யூடிஐ பேன் ட்ராக்னு போடுங்க. பேன் ட்ராக்னு போட்ட பிறகு இந்த ஃபஸ்ட் லிங்க் உங்களுக்கு இது வரும், ட்ராக் பேன் .utiistl.com சொல்லிட்டு இது போல் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோடனே அடுத்ததாக இது போல் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த இதை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கூப்பன் நம்பரும் கேட்டிருக்காங்களா, அண்ட் நம்ம பேன் ஏஜென்சி வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் கூப்பன் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது. கூப்பன் நம்பர் மீன்ஸ் அந்த ஜின்னு ஸ்டார்ட் ஆகும், G0 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த பேரா பார்த்தீங்கன்னா ஆர் பேன் நம்பரும் கேட்டிருக்காங்களா, இது ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன், சம்டைம் கரெக்ஷன் போட்டிருந்தோம்னா நம்ம பேன் நம்பரை கொடுத்து கூட ட்ராக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூப்பன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், கூப்பன் நம்பர் தெரியலையா, பேன் கார்டு நம்பர், பழைய கரெக்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா பேன் கார்டு நம்பர், கரெக்ஷன் போடலாம் புது பேன் தானா, நீங்கள் கூப்பன் நம்பரை வச்சு மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேவா, உங்கள்கிட்ட ரிசிப்ட் இருக்குன்னா நீங்கள் கூப்பன் நம்பரை வச்சே போடுங்க. ஃபஸ்ட்டு காலமில் கூப்பன் நம்பர் போடுங்க, யூ வந்து அவங்களே ஸ்லாஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு பார் கொடுத்துட்டாங்க, G0 ஸ்டார்ட் ஆகும், அதை மட்டும் தான் போடணும். ஓகேவா, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் இருக்கா, அதை விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆஃப் பர்த், இன்கார்பரேஷன் அண்ட் அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இந்த இடத்துல டேட்டா ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். ஓகேவா, இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல் டேட்டா ஆஃப் பர்த், இல்லை ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு குழுவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண டேட் அதை போடணும். ஓகேவா, அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா கேப்சா, இங்கே ஒரு 6 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த 6 நம்பரை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் வெர்ஷனாக ஓப்பன் ஆகும். இதுதான் இப்போது நீங்கள் பேன் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட், இது வந்து ஓப்பன் போர்ட்டல் மெத்தட், இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேன் ஏஜென்சி மூலமாக நம்ம ட்ராக் பண்ணுற மெத்தட் வந்து வேறு மெத்தட். ஓகே, அது வந்து பேன் கார்டு ஏஜென்சி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் அது ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இந்த மெத்தட் எப்படி பயன்படுத்துறதுன்னு. ஜஸ்ட்டு உள்ளே வாங்க, ட்ராக் பேன் சர்ச் பண்ணுங்கள், ட்ராக் பேன் யூடிஐயோட ட்ராக் பேன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜுக்குள்ள வாங்க. ஃபஸ்ட்டு இதில் கூப்பன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், 2வது பாக்ஸ் ஃபில் பண்ண வேண்டாம், 3வது பாக்ஸில் அண்ட் உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் போடுங்க, அண்ட் இண்டிவிஜுவலாக டேட்டா ஆஃப் பர்த், மற்றபடி இதுனா அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட் அதை போட்டுட்டு கடைசியில் கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேவா, இந்த ரீசெட் பட்டன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஏதாவது டேட்டா தப்பாக என்ட்ரு பண்ணிங்க ஃபுல்லாக ரீசெட் பண்ணி முதல் இருந்து போடுறதுக்காக, அதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதே போல் க்ளோஸ் விண்டோ அப்படிங்கிறது பேக் போகிறதுக்காக, ஏன் நம்ம பேக் போக மாட்டோமா, எதுக்காக அதை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓகே, இருந்துட்டு போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சப்மிட் பட்டன் மட்டும் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பேன் கார்டு ட்ராக் பண்ணுறதுல இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அண்ட் இது கூட பிசினஸ் தேவை நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு போகணும், உங்களுடைய பிசினஸ் வர நாங்கள் கூட உறுதுமையாக இருப்போம். ஓகேவா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மேலும் இது போல் பல வீடியோ டிட்காக நம்ம சேனல் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.